ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாவேஜ் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா, அதாவது நிறைய பேர் வந்து இப்போ பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, பட் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணுறது எப்படி, அதாவது நாங்கள் வாங்கிட்டு வந்த உடனே வந்து சில இதில் இறக்குது, அது இப்போ என்ன ரீசன் அப்படிலாம் கேட்குறீங்க. அதுக்கு வந்து என்ன ரீசன்னா, அதாவது நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எப்பயுமே வந்து ஒரு பேர்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. அதாவது பேர்ட்ஸுன்னு இல்லை, எல்லா உயிரினமே சொல்கிறேன். ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கா, இப்போ நீங்கள் எப்படின்னா பெட் ஷாப்பில் தான் மேக்ஸிமம் 95% பெட் ஷாப்பில் தான் வாங்குவீங்க. அந்த பெட் ஷாப்பில் போய் பாருங்கள் என்னென்னா எப்படி இருக்குது, எப்படிலாம் அது, அதாவது இப்போ எல்லா குழுமே வந்து எதிர்ப்பு சக்தி ஆன்டிபயோட்டிக் இருக்கா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் சில குழி வந்து அதுலேயே வந்து நிறையா நல்லா ஆக்டிவாக இருக்கும், விளையாண்டுட்ருக்கும். அது மாதிரி குழியே பாருங்கள். பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டெய்லி, அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து வாங்க போகிறீங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா, ஃபிக்ஸ்டாக நினச்சிட்டிங்கன்னா டெய்லி போய் பாருங்கள். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த குருவி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டா மேக்ஸிமம் வந்து அவ்வளோ எல்லாம் சொல்லுவாங்க, ப்ரோ இன்றைக்கே வாங்கிடுங்க இல்லாட்டி சேல் ஆகிடும் அப்படின்லாம். அது நூற்றில் அப்படி 10% அப்படி சேல் ஆகும், பட் கம்பல்சரி அந்த இதில் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான கேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுங்கன்னா, நீங்கள் அதை வாங்கிட்டு வந்தால் கேஜ் வாங்கணும் இல்லை அங்கேயே கேஜ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க. ஏன்னா கேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா சைனா கேஜ் அது மாதிரிலாம் இருக்கும், அதான் பார்த்தீங்கன்னா சின்னதாக அது இவ்வளோ தான் இருக்கும். அது வந்து ஒரு 350 ரூபா 400 ரூபா சொல்லுவாங்க, 450 ரூபா சொல்லுவாங்க, பட் காசு கூட போனால் போயிட்டு போட்டுங்க. அது என்னென்ன காசு ஒன்றும் பெரிய பெரியதில்ல, அதுக்கான ப்ரொவைட் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய கேஜ் அடிக்கிறதுக்கு ஒரு 3500 to 4000 ரூபா தான் ஆச்சு, நம்மளுக்கு 4000 ரூபா ஆச்சு. பட் அதுவே வந்து பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக எல்லாமே இருக்கும். பட் நம்ம இந்த சின்ன கேஜில் போட்டு அடைச்சி வைக்கிறப்போ ப்ரீடிங்கும் சரியாகாது, அதே மாதிரி நிறைய இது மாதிரி தான் தொந்தரவு நிறைய வரும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய கேஜ் 1000 ரூபா 1200 ரூபான்னு சொல்லுவாங்க, பட் அப்படியும் வந்து வாங்குறதோட நீங்களே முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணலாம். கூண்டடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, நிறைய இப்போ யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நாங்கள் மேலே கூட எங்கள் அண்ணன் தான் எனக்கு அடிச்சிருந்தோம் அப்படி, இத்தனைக்கு யூடியூப் வந்து வெறும் ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்த அப்படியே, அதை பார்த்து ஈஸியாக செய்யலாம் நம்ம வாங்க இதுலேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸ் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் பாருங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கும், அதாவது எல்லா டைமும் இல்லை எல்லா டைமுமே ஆக்டிவாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பார்த்திங்கன்னா மதியான டைமில் போய் முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாங்காதீங்க. ஆனால் நானே இப்போ வீடியோ எடுக்கிறது மதியான டைம் தான், மதியான டைமில் போகிறோம் கொஞ்சம் எல்லாம் சோர்ந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றா காலையில் டைம் போங்க இல்லாட்டி ஈவினிங் டைம் போங்க, முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் நைட் டைம் வந்து பார்த்தா எல்லாமே சோர்ந்துருக்க மாதிரி இருக்கும், நம்ம அவசரப்பட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம், பட் பார்த்திங்கன்னா எல்லாமே இதாக இருக்கும், நம்ம ஏமாந்துருவோம். நம்மள அறியாமல் நானுமே இப்படிலாம் ஏமாந்துருக்குங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக கூட ஆஃப்ரிக்கன் லோபர்ஸ் நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், அதுக்கு தான் வந்து இந்த இது சொல்கிறேன். அதே மாதிரி வந்து இதுக்கான தீனி எல்லாமே வந்து முடிஞ்சளவு கேதர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு பெட் ஷாப்பில் வாங்குறதால முடிஞ்சளவு ப்ரீடர்ட்டை போய் வாங்குங்க, பட் 90% வாங்க முடியாது ப்ரீடர்ட்டை, ஏன்னா வந்து அவங்க சில சமயம் ரீட்டெயிலாக வைப்பாங்க, சில சமயம் ஹோல்சேலாக சரி எல்லாமே பல்காக தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து சிக்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படிலாம், அதாவது ஆக்டிவாக இருக்கிறப்ப முடிஞ்சளவுக்கு பார்த்தாங்கன்னா நம்மளுக்கும் ஒரு யூஸுங்க, அதாவது நம்ம புரி வாங்கிட்டு வரப்பி சாகாது. அதே மாதிரி இது வந்து இப்போ நம்ம வந்து அதாவது வாங்கிட்டு வரப்போ வந்து குட்டி சா நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு சாகுதுப்பா, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்வாங்க. நான் அதை திருப்பி சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து 100%-50% பேஜில் நைட்டில் தான் போய் வாங்குவோம். நைட்டில் வாங்கினாலும் என்ன யூஸ் ஆகுன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அதாவது அங்கே பெட் ஷாப் எப்படின்னா வீட்டிலேருந்து ஒரு மினிமம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அங்கே போய் நீங்கள் நைட் டைமில் போய் வாங்குறப்ப கேஜில் தருவாங்க, நீங்களும் அதை குடிச்சிட்டு அப்படியே வருவீங்க. அது காற்று எதிர்காற்றாகட்டும், இப்போ நம்மளுக்கே நம்மளே வந்து ஒரு பைக்கில் ஏதாவது ஒரு 10 கிலோமீட்டர் போகிறப்ப நைட் டைமில் போகிறப்ப டக்குன்னு சளிக்கு பிடிக்கிற மாதிரி தொந்தரவு எடுப்பீங்க. அது மாதிரி தான் இந்த குருவிங்களுக்கும், பட் குருவிங்களுக்குங்கிறப்ப சளி தொந்தரவு அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அட்டாக் ஆகிரும். அதே மாதிரி இந்த குருவிங்களை எடுத்துட்டிங்கன்னா நோய் வந்தது வராது கண்டுபிடிச்சி ஈஸியான ஒரே ஒரு மெத்தட் தாங்க. அதாவது இந்த பின்பகுதி இருக்கு இல்லைங்க, அதாவது குருவி பிடிக்கிற பார்த்திங்கன்னா பின்பகுதியில் வந்து அதனுடைய மோசன் வந்து ஒட்டிகிட்ருக்கும், அது வந்து கண்டிப்பாக நோய் வந்து குருவிங்க. அந்த குருவியை தயவு செஞ்சு வாங்கிடுவீங்க, காசு வந்து 100 ரூபா 200 ரூபா கம்மியாக சொன்னாங்க, ஸோ நான் வாங்கிட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த குருவி தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஆனால் அந்த குருவி வாங்கிட்டுருந்தீங்கன்னா மினிமம் ஒரு 2-3 நாளே செத்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குருவிட்டு இப்படி குறாந்துட்டு உக்காந்துட்ருங்க, அது மாதிரி குருவியை வாங்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அங்கேயே சொல்லுவாங்க, இப்போ அந்த கலர் எனக்கு சூப்பராக இருந்துச்சு அதனால தான் நம்ம கலர் வாங்கினேன் அப்படின்னு நிறைய பேர், நானுமே வாங்கியிருக்கேன். அப்போ வாங்கினாலும் என்ன ரீசன் ஆகுனா அங்கே வாங்குறப்ப ஓகே நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அடுத்த நாள் ரொம்ப குறுகிட்டு இருக்கு, கொண்டே கொடுக்கலான்னு கொடுப்பீங்க, ப்ரோ நாங்கள் வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் ப்ரோ அப்படின்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, எனக்கே அனுபவபூர்வம் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த சமயத்தில் யோசிப்போம், சார் நம்ம வெயிட் பண்ணியே வாங்கியிருப்போம் அப்படின்னு, நீங்கள் அது கம்மனு ஒரு 2 நாள் ஆனாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு வெயிட் பண்ணியே வாங்கலாம். அதுதான் என்னோடய கருத்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கினோடனே வந்து இப்போ எக் லே பண்ணுதோ லே பண்ணி லே பண்ணுறதுக்கு டைம் ஆகல, எக் லே பண்ண மாட்டேங்கன்னா
அதுக்கான நீங்கள் ஸ்பேஸ் ஒன்றா கொடுக்கணும். அது இல்லாமல் வந்து பொழுதுங்க போய் தொந்தரவு பண்ணிட்டே கூடாது. நம்ம ஜஸ்ட்டு வந்து அதே தொந்தரவு பண்ணுறதுல சில இதெல்லாம் இருக்குங்க. என்னென்னா எங்கள் அப்பா இங்கே வந்தாருனாவே உள்ளே வந்தாருனாவே கத்து. ஏன் என்ன ரீசன் கேட்குறீங்கன்னா, என் நான் கூட அந்தளவுக்கு கத்தனத்தில் வந்து அவ்வளோ இதாக போடணுன்னு இல்லை. எங்கள் அப்பா வந்து தண்ணியில் ஃபுல்லாக நினச்சி அது மாதிரி அது கொடுக்குறப்ப அதுக்கு ஒரு நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் தொந்தரவாக இருந்தாலும் பட் அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதேமாதிரி டிவி ஓடுறப்போ வந்து இங்கே உட்காந்து எல்லாமே உட்காந்து பார்க்கும். நம்ம வந்து டிவி ஓடுறதாகட்டும் லைட் டைம் ஆகட்டும் எல்லாமே இங்கே உட்காந்து வந்து அங்கே டிவி ஓடுறதெல்லாம் பார்க்கும். அது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறனாலே அதுக்கு உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சளவுக்கு இதை பார்த்து வாங்கினாவே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பெட்ஷாப்லேயே வந்து பெட்ஷாப்லேயே ஆகட்டும் நிறைய பேர் வந்து இந்த மிக்சடு தினை வைங்க, எல்லாம் சீடு வைங்க, நல்லா வந்து இதுவாகும் அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை, அதாவது அதுக்கான ப்ரோட்டீன் ஆகட்டும் எல்லா கண்டென்ட் ஆகட்டும் அந்த திணறில் இருக்கும். நீங்கள் கூட வந்து பசுந்தி உணவு கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நோய் எதுவுமே வராது. இதுதான் வந்து என்னோடய கருத்து. மேக்ஸிமம் மற்றவங்களுக்கு ஏதாவது அப்படி இதாகதான் தெரியல, பட் நான் வந்து என்னோடய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திணை கொடுக்குறேன், பசுந்தி உணவு கொடுக்குறேன். என்னோடது வந்து மேக்ஸிமம் பசுந்தி உணவுங்கிறது என்னென்னா பத்தம் தலை தான், நான் பசுந்தி உணவுன்னு சொல்கிறேன், பத்தம் தலை கொடுக்குறேங்க. அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே கொடுக்குறதில்ல. பட் என்னோடய குறிங்கெல்லாம் கம்பல்சரி நல்லா பீடாது, எல்லாமே இதாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.